நல்ல இடமா பார்த்து போடுங்க. எத்தனை கூட்டம் படிகமலையா கடலில் உள்ள எச்ச உச்சகட்டம். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா வழி கிடையாது. அரிச்சல் புனை, அரிச்சல் புனை அதாவது ராமேஸ்வரம் அந்த அரிச்சல் புனை. இதுக்கப்புறம் வழி கிடையாது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடல் ரொம்ப ஆக்ரோஷம் பாருங்க. பேர் பாத்தீங்கன்னா ஆண் கடல், பெண் கடல் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடல் ரொம்ப அமைதியா இருக்கும். அலைகளே இருக்காது. எந்த ஒரு சந்தர்ப்பம் ரொம்ப கடல் வந்து அமைதியா இருக்கும். அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப காத்து அடிக்குது. பட் ஆனா வியூ சூப்பரா இருக்கு. சன்ரைஸ் கம்ப்ளீட்டா வியூ வந்து சம்மர் ஃபீலிங். இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிருக்கு. பட் பண்ணிட்டு முடிச்சா கடற்குள்ளே நடந்து வர பார்த்தீங்கன்னா வழியே கிடையாது. பாறைகள், இந்த பாறைகள் வழியாக தான் எல்லாருமே இறங்கி வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே உள்ளே குளிக்கிறாங்க. குளிக்கிற அளவுக்கு கடல் வரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. இவ்வளோ ஒரு அற்புதமாக கடல், அதாவது இவ்வளோ அமைதியாக குளிக்கிறதுக்கு இவ்வளோ ஸ்பேஸு எங்கேயுமே நம்ம பார்த்ததில்லை. இதை முதல் முறையாக இந்த இடத்துல பார்க்குறோம். தண்ணியுமே பார்த்தீங்கன்னு வச்சிங்களா அவ்வளோ தெளிவாக இருக்குது. கடல் தண்ணி மாதிரி இல்லாமல் இது ரொம்ப தெளிவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து எல்லாருமே இங்கே குளிச்சிட்ருக்குறாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடலுக்குள்ளே இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தீவு மாதிரி இருக்குது. இந்த இடம் அழகாக வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, குளிச்சுட்டு நிற்கிறதுக்கு அழகாக அற்புதமாக இருக்குது. நம்ம காலையில் வந்ததே பார்த்தீங்கன்னா இந்த சன்ரைஸை பார்க்குறதுக்கு வந்தோம். மிக ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதுக்காகவே காலையில் நம்ம சீக்கிரமே அலாரம் வச்சு எழுந்திரிச்சு வேகமாக ஒரு வாழ்க்கை பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. கடலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு தீவு. இந்த தீவு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு. இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா மறுபடியும் உங்களால் திரும்பி போக முடியாது. அந்த பக்கம் எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருந்துச்சோ கடல், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு அலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் குளிக்கிறாங்க. குளிக்கிற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு அமைதியாக நல்லா ஒரு ஸ்விம்மிங் பூலோட எஃபெக்ட் வந்து இங்கே மட்டும்தான் கிடைக்கும். இந்த கடலில் மட்டும்தான் கிடைக்கும். படிகமலையா ஏமாறி ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிட்டு வந்து இருக்காங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க எங்கே வந்திருக்கோம்னா அப்துல் கலாம் தேசிய நினைவகம் பேக்கரும்பு. இவ்வளோ சுற்றி பார்த்துட்டு வருவோம். ஹலோ பண்ணுறாங்க, உள்ளே போய் பார்ப்போம். ஹலோ பண்ணுறாங்களா, உள்ளே போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ராமேஸ்வரத்துலேருந்து நவகிரக டெம்பிள் எல்லாம் போயிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா 4:31. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:41. நேற்று சாயந்தரம் ஃப்ரைடே சாயந்தரம் 4:20 தாராவத்துலேருந்து வண்டி எடுத்தது. இப்போ திரும்ப வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்ரு? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1973 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2741 ஓடி இருக்கு. கிட்டத்தட்ட அரவுண்டு 800 கிலோமீட்டர் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ட்ரிப்பு சிறப்பாக இருந்துச்சு, வண்டி பர்ஃபார்மன்ஸு சூப்பர். கிட்டத்தட்ட மைலேஜும் 18 பக்கமாக கிடச்சிருக்கு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.